இந்த குஞ்சுகள் வந்து மாறி மாறி கொத்துதல். இப்படியான குஞ்சுகளை நாங்கள் வந்து இந்த கோழிகளுக்கு தேவையான இடம் இல்லாமல் இருக்கிற 24 மணித்தியாலமும் அதுக்கு சாப்பாடு போட்டு இந்த பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிச்சோம். இப்போ நாங்கள் கொஞ்சம் முருங்கையில் ஆஞ்சி வச்சிருக்கிறோம். கல்லுப்பை நீங்கள் போட்டிருந்தீங்களா இருந்தால் இந்த தண்ணியை விட் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இலா குலகளை தனக்கு தேவையான உணவை தானே தேடிக்கொள்ளும். இந்த கோழிகளை நீங்கள் வெளியில் மேய்ச்சலுக்கு ஒருக்கா விட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் கோழி வளர்ப்பில் ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. நாம் வந்து இந்த குஞ்சுகள் வந்து மாறி மாறி கொத்துதல், கொத்துப்பட்டு இப்படி காயங்களோடு வந்துடும். இதுக்கு நாம் என்ன செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னால் இது ஏன் ஒண்ட ஒண்ட கொத்துதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்படியான குஞ்சுகளை நாங்கள் அந்த கூட்டிலேருந்து முதலாவதாக தனிமைப்படுத்தி வச்சிட்டோம். என்னென்னு சொல்லிச்சோன்னா, இது தொடர்ந்து கொத்தி கொத்தி இந்த காயம் பெருசாகாமல் தனியே இருந்து இந்த காயம் மாற விட்டு அதோடு சேர்த்து நாங்கள் விட போகிறோம். நீங்களும் உங்கள்கிட்ட இப்படியான கோழி குஞ்சுகள் காயப்பட்டிருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அதை வளமையான கூட்டிலேருந்து தனிமைப்படுத்தி வச்சுருங்க. இப்போ நாம் ஏன் இந்த குஞ்சுகள் ஒன்று ஒன்று கொத்துதுன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது பிரச்சனை வந்து இந்த கோழிகளுக்கு தேவையான இடம் இல்லாமல் இருக்கிறது தான். நாங்கள் முதல்ல இந்த கூட்டிலேயே ஒரு 50 கோழி குஞ்சை விட்டுருந்த நாங்கள். அப்போ இந்த இடம் வந்து சின்னல போதுமானதாக இருந்தது. அது வளர வளர ஒரு மாதமாக வந்த பிறகு இந்த இடம் வந்து போதுமானதாக இல்லை. அதனாலேயே இது ஒண்ட ஒண்ட மாறி மாறி கொத்தக்கூடும். இதனால் நாங்கள் என்ன செய்தோம்னு சொல்லி சொன்னால், இந்த 50 கோழி குஞ்சையும் 25 25 அப்படியே பெரிய பகுதியாக பிரிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கால 25, அப்படியே இஞ்சால 25 பிரிச்சிட்டோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், சின்னனில் வந்து நாங்கள் சாப்பாடு முழுமையாக கொடுத்த நாங்கள் ஒரு டைமண்ட் இல்லாமல் 24 மணித்தியாலமும் அதுக்கு சாப்பாடு போட்டு, பார்த்தீங்கன்னா தெரியும் லைட் எல்லாம் போட்டு தான் நாங்கள் சாப்பாடு போட்டது. பிறகு ஒரு மாதத்துக்கு பிறகு இந்த சாப்பாட்டை நாங்கள் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக ஒரு அளவாக, ஒரு டைமில் காலமே ஒரு அளவும் பின்னேரத்தில் ஒரு அளவுமாக சாப்பாடை வைக்க தொடங்கினாங்க. இப்போ ஸ்டார்டில் எந்த நேரமும் 24 மணித்தியாலமும் சாப்பிட்டு பழகினதால் இந்த குஞ்சுகள் இப்போ அதே மாதிரி சாப்பாட்டை எதிர்பார்க்கறதால இந்த சாப்பாடு சில நேரம் முடிஞ்சு போயிட்டுன்னு சொல்லி சொன்னால் அந்த டைமில் வந்து இது ஒன்று ஒன்று கொத்தி சண்டை பிடிக்குது. இப்போ நீங்கள் ஒரு கோழியை வளர்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் முதல் ஒரு கிழமைக்கு ஃபுல்லாக சாப்பாடை வையுங்க. அந்த ஒரு கிழமைக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு டைமுக்கு அதை பழக்கிற மாதிரி சாப்பாட்டை காலமாக ஒரு கொஞ்சம் பின்னேரத்தில் ஒரு கொஞ்சமாக சாப்பாட்டை கொடுக்கறத பழக்கிக்கொள்ளுங்க. இந்த பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால், இந்த கோழி கூடுகளுக்குள்ள குலைகளை கட்ட போகிறோம். அதாவது பச்சை இலை குலைகளை கட்ட போகிறோம். முருங்கை இலை, அகத்தி இலை, வேப்பம் இலை, இதுகளை கட்டினம்னு சொல்லி சொன்னால் இந்த கோழிகள் வந்து இந்த கொத்தோணும்ன்ற சொல்லி ஒரு எண்ணம் வர்ற நேரம் இந்த இலைகளை கொத்தும். அதால் கோழிகள் ஒண்டே ஒன்று கொத்துறது வந்து குறைஞ்சிரும். அதால் நாங்கள் அதையும் செய்ய போகிறோம். அடுத்த உடனடி தீர்வாக நாங்கள் ஒன்றை செய்யலாம். இந்த தண்ணியில் வந்து உப்பை கலந்து, கல்லுப்பை கலந்து நாங்கள் வச்சோம்னு சொல்லி சொன்னால் அதை குடிச்சதுன்னு சொல்லி சொன்னால் அந்த கொத்துற தன்மைகள் வந்து குஞ்சுகளுடைய குறைவடைஞ்சிடும். அதனால் இந்த பிரச்சனையும் இல்லாமல் அது சாதாரணமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் போட்டு உங்களுக்கு எப்படி கொத்துப்படுதுன்னு சொல்லி. இந்த உப்பு தண்ணியை வைக்கிறது ஒரு 2 நாளுக்கான ஒரு தற்காலிக தீர்வு தான். இப்போ நாங்கள் கொஞ்சம் முருங்கையில் ஆஞ்சி வச்சுருக்கிறோம், கொஞ்சம் வேப்பமிலையும் ஆஞ்சி வச்சுருக்கிறோம்,
இது ரெண்டையும் கூட்டுக்குள்ளே கட்ட போகிறோம். இதுகளோட நீங்கள் இந்த அசோலா வளர்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த அதையும் போடலாம். மற்ற உங்களோட வீட்டில் பயன்படுத்தப்பட்ட கழிவு மரக்கறிகள் அதுகளையும் நீங்கள் இதில் போடலாம். சரி, இப்படி கட்டியாச்சு. இதை கொண்டு போய் அப்படியே கூட்டுக்குள்ளே கட்டினோம்னா சரி. இதை நாம் கூட்டுக்குள்ளே கட்டும்போது கூட்டிலேருந்து ஒரு அரை அடி உயரம் மேலே கட்டி விட்டோம்னு சொல்லி சொன்னால் நல்லது. உப்பு போட்டு கல்லுப்பை நீங்கள் போட்டிருந்தீங்களா இருந்தால் இந்த தண்ணியை விட்டு போட்டு கையை வச்சு ஒருக்கா அந்த உப்பு எல்லாத்தையும் கரைச்சி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இலா குளங்களை கட்டை ஒட்டி கோழிகள்ற மைண்ட் செட் முழுக்க இந்த கோழி குஞ்சுகள் தங்களை தாங்களே மாறி கொத்துறதை விட்டு போட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த கட்டப்பட்ட இலைகளை தான் வந்து அதுகள் கொத்துறதுக்கு ஆர்வமாக இருக்குது. இந்த இலகுலகளை நாம் தொடர்ச்சியாகவே கட்டி கொண்டு வருவோமா இருந்தால் இந்த கோழி குஞ்சுகள் தங்களை தானே கொத்துறதை குறைச்சிரும். அதோடு இந்த கோழி குஞ்சுகளை நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு மணித்தியாலமாவது இந்த கூட்டை விட்டு வெளியில் இறக்கி ஒரு மேயிறத்துக்கு விடுவோமாக இருந்தால் இந்த குஞ்சுகளெல்லாம் தானாகவே மேய்ச்சல் பழகுவதோட தனக்கு தேவையான உணவை தானே தேடிக்கொள்ளும். அதோட இந்த மண்ணையெல்லாம் கிளறி கிளறி அது மேயிற போது அதோட மைண்ட் செட் முழுக்க மேய்ச்சல் சம்பந்தமாகத்தான் இருக்குமே ஒழிய தன்னோட கூட இருக்கிற மற்ற குஞ்சுகளை கொத்தோணும் அப்படியான எண்ணங்கள் வராது. இதனால் குஞ்சுகள்ற மைண்ட் செட் வந்து ஃப்ரீ ஆயிரும். எனவே முடிஞ்ச அளவு இந்த கோழிகளை நீங்கள் வெளியில் மேய்ச்சலுக்கு ஒருக்கா விட்டு எடுப்பீங்களா இருந்தால் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.